Vanakkam, welcome to Princy's Authentic Kitchen. Indiki and the friends are coming. Mutton Paal curryoda vandirukku. Indha mutton paal, indha Valvettithurai akala eppadi seiyiren solli ungalukku step by step kaatti tharen. So indha Valvettithurai murappadi seiyira indha mutton paal curry ku vandu na oru pramana dish eduthu vechirukken. Eduthu vachikondu idhula vandu aatrachi irukku, mullum kalandirukku. 650 gram aatrachi irukku. Ippa idha indha pramana dish la podungo. Idhula vandu inji eduthu chinna chinna vatti irukken. 10 gram allaadiki 1 tablespoon inji. இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து உள்ளி பல்லு இருக்குது, ஒரு 5 எல்லாட்டிக்கு 15 கிராம் வருது, எல்லாட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து வெங்காயம் இருக்குது, நீங்கள் நார்மலான வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு மீடியம் வெங்காயம். இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு அளவான வெங்காயம்னா 4 எல்லாட்டிக்கு 85 கிராம் வெங்காயம் இருக்குது, இதையும் இதில் போடுங்கோ. பச்சை மிளகாய் இருக்கு, சின்ன பச்சை மிளகாய். சின்ன பச்சை மிளகாய் போட்டிங்கன்னு சொன்னால் தான் நல்லா உரைப்பாக இருக்குது. இந்த பால் கறிக்கு வந்து நாங்கள் உரைப்பு சேர்க்க போகிறோம்னு சொன்னால் ஒன்லி இந்த பச்சை மிளகாய் தான் இந்த உரைப்பை கொடுக்க போகுது. ஸோ உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போடுங்க. நான் 11 சின்ன பச்சை மிளகாய் போடுறேன். இதில் ரம்பே இருக்குது, இதில் வந்து ஒரு 6 பீஸ் ரம்பே இருக்குது, இந்த ரம்பையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து பெருஞ்சீர பவுடர் இருக்குது. நான் என்ன செய்தேன்னா பெருஞ்சீரம் எடுத்து அதோட 3 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்டில் வறுத்து நான் வறுத்துட்டு அதை பவுடர் ஆக்கியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த பெருஞ்சீர பவுடர் இருக்குது, இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து மல்லி பவுடர் இருக்குது. நான் என்ன செய்யணும்னா கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்து அதையும் ஒரு 3.5 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்டில் வறுத்துட்டு இடித்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த மல்லி பவுடர் இருக்குது, இதையும் இதில் போடுங்கோ. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேரும். நான் இப்போதைக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணால் இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கையால். ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதை மூடி போட்டு 1 மணித்தியாலம் வந்து நல்லா ஊற வைக்க போகிறேன். ஸோ 1 ஹவர் இதை ஊற வைக்க போகிறேன். பட் நான் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு தான் தூக்கி வைக்க போகிறேன்னு ஊறுறதுக்கு. இந்த மட்டன் பால் கறி செய்கிறதுக்கு நான் இந்த மண்சட்டியில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. விட்டுட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து லைட்லியாக வந்து ஹீட் ஆகிடுது. ஹீட் ஆன பிறகு இந்த அறுக்கு நான் இந்த ஆற்றச்சியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணித்தியாலம் தூக்கி வச்சுனா இப்போ 1 மணித்தியாலம் ஆகிட்டுது. இப்போ இந்த சட்டியில் இதை போடுவோம். இப்போ ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே 1 30 நிமிஷம் அவிய விட போகிறேன். நான் இடக்கிட கிளறி கிளறி விடுங்கோ. இப்போ 10 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்தே அவிஞ்சோன்னு இருக்குது. அதை மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. திருப்பி மூடி போட்டு என்னோட 20 நிமிஷம் இதை நான் அவிய விட போகிறேன். இப்போ என்னோட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலி வந்து 20 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே அவிஞ்சோன்னு இருக்குது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே கொதிக்க விட போகிறேன். இப்போ இன்னொரு 10 நிமிஷம் ஆகிடுது. ஸோ டோட்டலியாக வந்து நான் இதை 30 நிமிஷம் அவிய விட்டு நான் மீடியம் ஹீட்டில் பிறக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 1 உருளைக்கிழங்கு இருக்குது, எல்லாத்திக்கு 165 கிராம் வருது 1 பெரிய உருளைக்கிழங்கு, இதையும் இதில் போடுங்கோ. கருவா இருக்குது, 2 சின்ன பீஸ் கருவா இருக்குது, இந்த கருவாயும் இதில் போடுங்கோ. இதில் வந்து 2 ஏலக்காய், 3 கராம்பு இருக்குது, இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து 2 பால் இருக்குது, 1 கப் எல்லாத்திக்கு 250 மில்லி லிட்டர் 2 பால் இருக்குது, இதையும் இதில் விடுங்கோ. இதில் வந்து 1/2 கப் தண்ணி எல்லாத்திக்கு 125 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியும் இதில் விடுங்கோ. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை செக் பண்ணி பாருங்கோ. ஸோ இப்போ நான் திருப்பி இதை மூடி போட்டு 1 10-12 நிமிஷம் அவிய விட போகிறேன்டா இந்த கிழங்கு வந்து அவியணும். இப்போ 8 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சு கொண்டிருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. உப்பை செக் பண்ணி பாருங்கோ. இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 4 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலி வந்து 12 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே இதை நான் கொதிக்க விட்டுனான். இதை மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது.
ஸோ அந்த 12 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து முதலாம் பால் இருக்குது, நல்ல திக்காக புளிஞ்சு வச்சுருக்க பால் இருக்குது, அரை கப் அல்லடிக்கு 125 மில்லி லிட்டர் முதலாம் பால் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்கோ. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ எனி மூட தேவையில் இந்த முதலாம் பால் விட்டா பிறகு மூடாமல் இன்னொரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆகிடுது. ஸோ அந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதில் வந்து லைம் இருக்குது, தேசிக்காய் இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை புளிஞ்சு விடுங்கோ. அடுப்பை நிப்பாட்டினா பிறகு எல்லாத்தையும் ஆறுனா பிறகு நீங்கள் விடலாம். ஸோ இதில் அரைவாசி தேசிக்காய் நான் புளிஞ்சு விட போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. சோ இந்த மட்டன் பால் கறி வந்து செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் சொன்னால் மறக்காமல் தம்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்து இருக்க பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.